ஓகே ஹாய் ஹலோ திஸ் இஸ் ஆர்ஜிஎம். இப்போ புதுசாக ஒரு பாட்டு ஒன்று என்ன பண்ணியிருக்கேன்னா, கிறிஸ்டியன் ஆல்பத்துலேருந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு என்ன பண்ணியிருக்கேன்னா ரிலீஸ் பண்ணியிருக்கார். ரவி பாரத் அப்படின்ற ஒரு பாஸ்டர், ஒரு இவாஞ்சலிஸ்ட். அவர் பாஸ்டர்லாம் எங்கேயும் மென்ஷன் பண்ணல, இவாஞ்சலிஸ்ட்டு தான். வேலை செஞ்சு என்ன பண்ணுறாங்கன்னா ஊழியம் செய்கிறாங்க. அவர் ஒரு முன்னாடி ஆயத்தமாக அப்படின்னு நிறைய பாடல்கள், நிறைய சிடிஸ் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ புதுசாக ஒரு பாட்டை என்ன பண்ணியிருக்காங்க, ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்கிற பாஸ்டர்ஸோட நிலைமையை பற்றி தெளிவாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு வித்தியாசமான ஒரு ட்ராமா மாதிரி, ஒரு ஸ்கிட்டு மாதிரி பண்ணி ட்ராமா கூட ஒரு ஸ்கிட்டு மாதிரி பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அது செம்மையாக ஜனங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க புரிய வச்சுருக்காங்கன்னா, அந்த பாட்டையும் என்ன பண்ணுறேன்னா போடுறேன். காப்பிரைட் இஷ்யூ வராமல் தான் சந்தோஷம். ஆக்சுவலி இந்த வீடியோ ரொம்ப நாள் கழித்து என்ன பண்ணுறாங்க போடுறாங்க, ஒரு 5 மாதம், ஆமாம், 5-6 மாதம் கழித்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா வாயில திறந்து கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எப்பா கீபோர்ட் சவுண்ட் இல்ல, சவுண்ட் இல்ல பாருப்பா, சவுண்ட் வை. ஆர்பி இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரிஸின் 25வது ஆண்டு சாதனை விழாவுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். நாளைக்குதான் ஃபங்க்ஷன், இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன ரிகார்சல் பாத்திரலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நாளைக்கு நம்ம கூட்டத்துக்கு இந்தியாவின் தலை சிறந்த போதகர்கள், ஆமே, டாப் 10 இவாஞ்சலிஸ்ட், தமிழ் கிறிஸ்தவ உலகின் தலை சிறந்த பாடகர்கள், பெரிய பெரிய ஆட்கள்லாம் நாளைக்கு வர இருக்கிறாங்க, ஓகேங்களா? சகோதரர் அவர்கள் இந்த ஊழியத்தை கடந்த 25 ஆண்டுகளாக நடத்தி வருகிறார். ஆர்பிஐஎம் மூலமாக இதுவரை 28 லட்சம் பேருக்கு சகோதரர் சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறார். ஓகே, அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும்னா ரவி பாரத் அஃபிஷியல் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் இருக்கும், அவரோட யூடியூப் சேனல் தான், அதில் இந்த வீடியோ இருக்குது. நான் அப்படியே ரிவ்யூ மாதிரி இந்த பாட்டை பற்றி அப்படியே சின்னதாக விஷயமும் இப்போ நடக்கிற சூழ்நிலையும் நான் என்ன பண்ணுறேன்னா சொல்கிறேன். அதில் சொல்லியிருப்பார் ரிகர்சல், அதாவது நாளைக்கு நடக்க போகிற மீட்டிங்க்கு இன்றைக்கி என்ன பண்ணாங்கன்னா ரிகர்சல். இப்போ நிறைய விஷயத்துக்கு ரிகர்சல்லாம் வந்துருச்சு, அதாவது பர்த்டே ஃபங்க்ஷன் கூட என்ன பண்ணுறதுன்னா நாளைக்கு பர்த்டேனா இன்றைக்கி என்னது ரிகர்சல், அதாவது பர்த்டே பாய் இல்லாமல் ரிகர்சல். அதே மாதிரி கல்யாணம் கூட ஃபாரின்லலாம் அது இருந்தது, இப்போ இங்கே ரீசெண்டாக வந்து இது போல் தெரியுது. அதாவது நாளைக்கு கல்யாணம்னா இன்றைக்கி வந்து அந்த கல்யாண மேடையில் எங்கே போய் உட்காரணும், எப்படி ஃபோட்டோ எடுக்கணும், எந்த சைட்லேருந்து எப்படி வரணும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்கன்னா ரிகர்சல் பார்க்குறாங்க. ஆனால் ரிகர்சல் பார்க்காத ஒரே இடம் எங்கே இருந்ததுன்னா திருச்சபைகள்லையும் கடவுளை தெய்வத்தை பார்க்க போகிற இடத்துல என்னதெல்லாம் ரிகர்சல் இல்லை. ஆனால் இப்போ நிறைய இடங்களில் அந்த ரிகர்சலும் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா வந்திருக்கு. அதாவது நாளைக்கு ஃபாஸ்ட் வராதான் இன்றைக்கி என்னென்னலாம் பண்ணணும், விசுவாசிகளெல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு ஒருத்தர் என்ன பண்ணுவார்னா ஒரு பெரிய பேப்பர் எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சர்ச்சில் என்ன பண்ணுவாங்க படிக்காத, அதுதான் என்ன பண்ணியிருக்காங்க போட்டிருக்காங்க. அதில் ஆர்பிஐ அப்படின்னு நிறைய என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்க, அதில் 28 லட்சம் பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சுவிசேஷத்தை அறிவிச்சு. 28 லட்சம் பேருக்கு எதில் சுவிசேஷம் அறிவிச்சிருக்காருன்னா யூடியூப் சேனலில், வேறு எங்கேயும் இல்லை. நேரிலலாம் போய் சுவிசேஷம் சொல்லி ட்ராக்ஸை கொடுத்து அப்படியெல்லாம் ஊழியெல்லாம் செய்யலை. தலைவர் எப்படி ஊழியம் செஞ்சுக்கிறாருன்னா ஆன்லைன் ப்ரேயரு, யூடியூப் சேனலில், அதில் எத்தனை பேர் கேட்டாலாம் தெரியாது. அவருக்கு என்னென்னா 28 லட்சம் பேர் பார்த்துருக்கானுங்க, 28 லட்சம் பேர் என்ன பண்ணியாங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். இந்த விஷயத்தை வச்சு தான் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஒரு ஸ்கிட்டு மாதிரி செம்மையாக என்ன பண்ணியிருக்காங்க போட்டிருக்காங்க. அதில் நிறைய விஷயம் இருக்குது, அதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். அதில் அவங்க அப்பா கேரக்டர் வந்து பாஸ்டர் வந்து திட்டுற மாதிரி ஒரு இது விஷயம் இருக்கும். ஆக்சுவலி இது எப்போ இந்த மாதிரி சூழ்நிலைலாம் எப்போ இருந்ததுன்னா 80s 90s இது மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தது. எங்களுடைய ஊழியக்காரங்களும் நிறைய, எங்கள் ஊழியக்காரம்மா கூட அடிக்கடி சொல்லுவாங்க எப்படின்னா, யாராவது சர்ச்சில் எழுந்து ஏதாவது புதுசாக ஒரு பாஸ்ட் வந்தார்னா திருச்சபையில் எழுந்து பேசும்போது தங்களை பற்றி பெருமையாக பேசினாங்கன்னா, இல்லைனா தங்களை பற்றி உயர்த்தி பேசினாங்கன்னு தெரிஞ்சதுனாவே அங்கே இருக்கிற சீனியர் பாஸ்ட்டு உடனே மைக்கை வாங்கி, தம்பி இப்படியெல்லாம் பேசாதப்பான்னு அத்தனை பேருக்கு முன்னாடியே என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்களாம், இந்த மாதிரி பேசுறது கடவுளுக்கு ஒத்துக்காது, நீ இறங்கி என்ன பண்ணுற
போய்டுன்னு அப்படியே என்ன பண்ணுவாங்க, மூஞ்சிக்கு நேராக என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லிவிடுவாங்களாம். இது மாதிரி எப்போ நடந்தோன்னா 80s 90s. ஆனால் இப்போல்லாம் அது மாதிரிலாம் இல்லை, ஓகேவா? இப்போல்லாம் அது மாதிரி பண்ணுற ஊழியக்காரங்களும் இல்லை, அது மாதிரி பண்ணவும் என்ன பண்ணுவாங்கன்னா மாட்டாங்க. ஆனால் அந்த இதில் தான் என்ன பண்ணாங்க, நிறைய பேர் என்ன பண்ணாங்க, ஊழியம்னா என்னன்னே தெரியாமல் என்ன பண்ணாங்க, ஊழியம் செய்கிறாங்க. ஊழியம்னா என்னென்னா, எக்ஸாம்பிளுக்கு நிறைய பேர் நான் என்ன பண்ணலாம் சொல்லலாம். மிஷினரிகளோட வாழ்க்கையை பார்த்திங்கன்னா, அவங்க ஊழியம் செய்தது வெளியிலேருந்து தான் என்ன பண்ணாங்கன்னா வந்து ஊழியம் செய்தாங்க. அவங்க ஊழியம் செய்தது எப்படி செஞ்சாங்கன்னா, தங்களுக்காக தங்கள் குடும்பத்துக்காக செய்யலை, தாங்கள் யாரை ஆதரிக்க வந்தோமோ அவங்களுக்காக என்ன பண்ணாங்கன்னா ஊழியம் செய்தாங்க. அவங்களுக்காக தான் என்ன பண்ணாங்கன்னா பணி செய்தாங்க. அவங்களுக்கு மருந்து தேவைன்னா, இல்லைனா பண தேவை இருந்தால், ஏதாவது கஷ்டத்தில் இருந்தால், இல்லைனா ஏதாவது வருத்தத்தில் இருந்தால், உடம்பு சரியில்லாமல் இருந்தால், அவங்கக்கிட்ட எது இருக்கோ அதை கொடுத்து என்ன பண்ணாங்கன்னா உதவி செய்து இப்படி தான் ஊழியம் செய்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிற ஊழியம் என்னென்னா, வரவங்கக்கிட்டேருந்து வாங்கிக்கிட்டு இவங்க எதையும் என்ன பண்ண மாட்டாங்களோ அவங்களுக்கு கொடுக்கவும் மாட்டாங்க. இவங்களும் இவங்க குடும்பமும் இவங்க மூணு தலைமுறையும் என்ன பண்ணுவாங்கன்னா செட்டில்மெண்ட் ஆகிற அளவுக்கு என்ன பண்ணுவாங்க, சேர்த்து வச்சுக்குவாங்க. இதுதான் இப்போ இருக்கிற ஊழியம். ஆனால் கடவுளை பற்றி பேசணும்னா அப்படியே ரெவலேஷன் என்ன வரணும், பயங்கரமாக வரும். ரெவலேஷன் மட்டும் வராது, சில டைமில் சினிமா பாட்டும் என்ன பண்ணணும்னா வரும். அது தொடர்ச்சியாக நிறைய வீடியோவில் கண்டினியூவாக நான் என்ன பண்ணுறேன் சொல்கிறேன். நம்ம என்ன பண்ண, மிஷினரிகளை பற்றி படிக்கும்போது இது மாதிரி வீடியோக்களெல்லாம் பார்க்கும்போது நமக்கே என்ன பண்ணுதுன்னா கோபம் வருது. வேறு கோபத்தை வேறு எப்படியும் காட்ட முடியல, இப்படி வீடியோவில் தான் காட்டணும் போல தெரியுது. அவங்க குடும்பமும் அவங்களுக்காக தான் வச்சுக்கிறாங்க. இது இல்லாமல் சினிமா பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு என்ன பண்ணாங்க, தெரிஞ்சுன்னு இருக்காங்க. லேட்டஸ்ட்டாக வந்த பாட்டெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா பாடுறாங்க, பாடிட்டு போட்டோம் ஆண்டு சொல்லுவாங்க. நான் பேசும்போது திருந்தேன்னா ஓகே, இல்லைனா வேறு ஒருத்தனை கொண்டு என்ன பண்ணுவேன்னா பேசுவேன். அவனை சொல்லி நீ கேட்கலன்னா கழுதியை கொண்டு என்ன பண்ணுவேன் பேசுவேன். அவனை கொண்டு பேசலைன்னா வெளியில் இருக்கிறவனை வச்சு என்ன பண்ணுவேன்னா ட்ரோல் பண்ணி என்ன பண்ணுவேன் பேசுவேன். இப்போ என்ன ஆச்சுன்னா, பெரிய பெரிய முன்னாடி இருந்த நிறைய பெரிய பெரிய ஊழியக்காரங்களாம் அவ்வளோ சீக்கிரம் என்ன பண்ண மாட்டாங்க, யாருமே கிண்டல் அடிக்கலை. ஏன்னா அவங்கள பார்த்தாலே ஒரு மரியாதை, அவங்கள பார்த்தாலே ஒரு தெய்வத்துக்கு சமானமாக தெய்வத்துக்கு கீழே வேலை செய்கிறாங்கன்னு ஒரு மரியாதை இருந்தது. ஆனால் இப்போ இருக்கிற நிறைய ஊழியக்காரை பார்க்குறேன், அவங்க ஊழியக்காரங்களை ட்ரோல் தான் என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க வச்சு என்ன பண்ணுறாங்க தரமாக செய்கிறாங்க. நிறைய ஊழியர்கள் நம்ம அந்த நெட்டு ஆன் பண்ணி பார்த்தாலே சும்மா அப்படியே நெட்டு ஆன் பண்ண உடனே ஒரு ட்ரோல் வீடியோவாக தான் என்ன பண்ணுதான் வருது. அப்போ பாருங்கள், நான் ஊழியக்காரங்களோட நிலைமை எப்படி இருக்குன்ட்டு. ஊழியக்காரன் தன்னை கனப்படுத்துகிறவனாக என்ன பண்ணணும்னா நடந்து கொள்ளணும். ஆண்டவரோட வசனம் சொல்லுது, உன்னை கனப்படுத்துகிறவரை நான் என்ன பண்ணுவேன்னா கனப்படுத்துவேன். இவனே கனப்படுத்துகிற மாதிரி நடக்கலை, அப்புறம் எப்படி ஆண்டவர் இன்னொருத்தரை கனப்படுத்துவார்? இவனே கனவீனமான ஒருத்த மாதிரி என்ன பண்ணுறானா நடக்கிறான். திருச்சபையில் உட்காந்துக்கிட்டு சினிமா பாட்டும் கேலி கிண்டலும் தேவையில்லாத வார்த்தைகளும் பேசிட்டு என்ன பண்ணுறானா திரியிறான். இப்படி கனவீனமான பாத்திரமாக அவனே திரியும்போது ஆண்டவர் எப்படி மற்றவங்களை என்ன பண்ணுவாங்க, கனப்படுத்துவாங்க? இல்லை அவனுக்கு பின்னாடி இருக்கிறவங்களை எப்படி கனப்படுத்துவார்? சத்தியமாக வாய்ப்பே என்னதான் இல்லை. இந்த அந்த வீடியோவில் கடைசியாக ஒரு செம்மையாக இருக்கும், அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க அப்பா கடைசியாக என்ன பண்ணுவோன்னா காரில் ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவார்னா இறங்குவார். அவங்க அப்பா என்ன பண்ணுவாருன்னா கையில் ஸ்டிக்கும் கண்ணாடியும் போட்டு என்ன பண்ணுவார்னா இறங்குவார். ஆனால் பார்த்தா ஆரம்பத்துலேருந்தே அவங்க அப்பா கூட இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பார்த்தா அது ஆண்டவர் தான் அவங்க கூட இருந்து என்ன பண்ணுவாங்க திருத்துகிற மாதிரி செம்மையான பண்ணிடு ஆனால் வச்சுருக்காங்க. ஆனால் இவங்க பண்ணுறதை பார்த்தா ஆண்டவர் இவங்களெல்லாம் திருத்துவாங்களான்னு தெரியல. ஏன்னா பைத்தியமாக இருந்தால் என்ன பண்ணலாம், குணப்படுத்தலாம். அறப்பைத்தியமாக இருந்தால் ஏதாவது பண்ணலாம். இதெல்லாம் முழு பைத்தியமாக இருக்குது. இதுங்களை என்ன பண்ணணும், என்ன சொல்லணும், என்ன பண்ணலன்னா தெரியல. பரிசுத்தவானாக இருக்கலாம், மிஞ்சின பரிசுத்தவானாக இருந்தால் ஒன்றுமே என்ன பண்ண முடியாது. நம்ம எது சொன்னாலும் என்ன பண்ண மாட்டாங்கன்னா அது கேட்க மாட்டாங்க, அதுக்கு எதிர்த்து தான் என்ன பண்ணுவாங்கன்னா பேசுவாங்க. அப்படி தான் என்ன பண்ணுதுன்னா இருக்குது. ஒருத்தங்க சொல்கிறாங்கன்னா ஓகே இதை நம்ம செய்யக்கூடாது, இது பைபிளுக்கு புறம்பானது அப்படின்னு என்ன பண்ணலாம், தள்ளி என்ன பண்ணலாம் வைக்கலாம். இவங்க சொல்லணும், இவங்க சொல்கிறாங்க, நம்ம வேணும்னே செய்யணுன்றவங்கள நம்ம ஒன்றுமே என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. நான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ என்ன பண்ணியிருந்தேன் போட்டிருந்தேன். அந்த வீடியோலையும் நான் அந்த வீடியோ நல்ல வேலை முழுசாக என்ன பண்ணலாம்னு பார்க்கல. முழுசாக பார்த்துருந்தேன்னா அது அந்த வீடியோ ஒரு மணி நேரம் வீடியோவாக மாறிட்டு இருக்கும்போது தெரியுது. அந்த வீடியோவில் நிறையா சினிமா பாட்டு என்ன பண்ணுறாங்க, திருச்சபையில் உட்காந்து என்ன பண்ணுறாங்க பாடுறாங்க. இன்றைய காலகட்டத்தின் திருச்சபையின் நிலைமை என்ன பண்ணுனா இப்படி தான் இருக்குது. இது இந்த நிலைமை என்ன பண்ணுன்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும், மாறணும். நமக்காக நிறையா மிஷினரிகள்
நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க, பாடுபட்டிருக்காங்க. இந்த இந்த கிறிஸ்துவம்னாலே ஒரு மரியாதையாக இருந்தது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, 6-7 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தா கிறிஸ்துவம் அப்படின்னாலே ஒரு மரியாதைக்குள்ளே ஒரு அன்பானவங்க, ஒரு நேசிக்கிறவங்க, மற்றவங்களுக்கு உதவி செய்கிறவங்கன்னு இருந்த நிலைமை மாறி, கிறிஸ்துவங்கன்னா ஏமாத்துறவங்க, கிறிஸ்துவங்கன்னா பொய் சொல்கிறவங்க, கிறிஸ்துவங்கன்னா இந்த மாதிரி தவறான விஷயங்களை செய்கிறவங்கன்ற நிலைமைக்கு என்ன ஆச்சுன்னா மாறிடுச்சு. அது சில ஊழியர்கள் இப்படி பண்ணதுனால அநேக பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, கிறிஸ்துவம்னாலே இப்படி தான் என்னென்னா மாறிடுச்சு, அதனால் இதை மாற்றணும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற விதம், திஸ் இஸ் ஆர்ஜிஎம் சரஃப்.